ஏன்னா லைசன்ஸ் தேவையில்லை, சூஸ் தேவையில்லை, மெயினாக பெட்ரோலே தேவையில்லை. வண்டி ஆஃபாவே ஆஃப் ஆகாது. நிறைய கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா கௌரவ எலக்ட்ரானிக் அங்க தான் இருக்குறோம். இன்னைக்கு நாம மேனுஃபேக்சர் பண்றதே வந்து பழனியில தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பைக் நம்ம தமிழ்நாட்டிலே தயார் பண்றாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயமே. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுனாங்க. வாங்க அது என்னென்ன வெரைட்டிஸ் நமக்கு எது சூஸா எதிர்பார்த்து அதை வாங்கலாம். முக்கியமா சப்பல் கார் வெயிட் தாங்கணும் அந்த மாதிரி வண்டி போறோம் அப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் பைக்னால நம்ம ஆல்ரெடி ஓட்டிக்கிற ஓரளவுக்கு தெரியும். இ பைக்குங்கிறதுனால நிறைய பைக் இருக்குது, நிறைய மாடல் இருக்கு போகுது, எதுவுமே நமக்கு தெரியல. அதனால இது என்னங்கிறத அவங்களே கேட்டு தந்துக்கிறோம். ஏன் இது எப்படிங்க என்ன பைக் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுங்களேன். இது ரெண்டும் வந்து 150 kg வந்து வெயிட் தாங்குங்க. ஃபுல் சார்ஜிங் வந்து 70-80 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகுங்க. இதோட ஃபுல் சார்ஜ் வந்து 5-6 hours வந்து போடணும். பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டி நிக்குது. இந்த வண்டி பத்தி நம்ம கேட்றலாம். இந்த வண்டி பத்தி சொல்லுங்க நீங்க. இந்த வண்டி பேர் வாரியர்ங்க. இது ஃபுல் ப்ளைன் கலர்ல வரும். இது டபுள் கலர்ல வரும். இதுல வேற கலர் கிடைக்குங்களா? ஆ, இதுல 6 கலர் இருக்குங்க மொத்தம். கிரே, பிரவுன், ஒயிட், சில்வர்ங்க, レッド, ப்ளூங்க. இப்போ நமக்கு கிட்ட இருக்குது வந்து இது கிரே கலர்ங்க. இது வந்து லித்தியம் லெட் ஆசிட்னு இருக்கு. லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட்னு ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி இருக்குங்க. ஓகே. லெட் ஆசிட்ங்கிறது வந்து 1 இயர் வாரண்டி வருதுங்க. லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட்ங்கிறது வந்து 3 இயர்ஸ் வாரண்டி வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் நீங்க வேணும்னு சொன்னீங்கனா 5 டேஸ்ல வந்து டெலிவர் பண்ணிரலாம். இது வந்து கம்பெனி வந்து பழனில மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனால தமிழ்நாடு பிராண்ட் கஸ்டமர். இது எப்படி பேட்டரி எல்லாம் போனா எப்படி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவீங்களா இல்ல ரெடி பண்ணி தருவீங்களா? அந்த வாரண்டிக்குள்ள வந்ததுனா பீஸ் டு பீஸ் நாங்க ரெடி பண்ணி தந்துருவோம். ஓகே. அது எத்தனை நாள் ஆகும்ங்க அந்த வாரண்டி? 2 டேஸ் தாங்க. பழனினால இன்னைக்கு ஒரு நாள்ங்க, நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. இப்ப ஏதாவது ஸ்பேர்ஸ் போட்டு வச்சீங்க. இப்ப மேல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போச்சுனா நீங்க எப்படி நீங்களே ரெடி பண்ணி தருவீங்களா? நாங்களே ரெடி பண்ணி. அது எத்தனை நாள் ஆகும்? அதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வருவா இருக்கலாம். எப்படி அத பத்தி சொல்லுங்க. எங்க கிட்ட ஸ்டாக் இருந்ததுன்னா நாங்க இன்னைக்கே வந்து 1 hourல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லனா 1 or 2 டேஸ்ல 1 or 2 டேஸ்ல வாங்கிடுவாங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வாரண்டி பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு மோட்டர் இருக்கு. அப்புறம் சார்ஜர் கொடுக்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 வருஷம் 1 வருஷம் இப்படி தான் வாரண்டி. லெட் ஆசிட் பேட்டரினா பாத்தீங்கன்னா 1 வருஷம். மற்ற லித்தியம் அயன் பேட்டரி இல்ல பெரஸ்பெக்ட் பேட்டரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால அது 3 வருஷம் பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லா மோட்டருக்கும் 1 இயர் வாரண்டி. அப்படி போனாலும் மோட்டர் காஸ்ட் வந்து பெரிய காஸ்ட் இல்லைங்க. 3000 ரூபா தான் நினைக்கிறேன். அப்படிதாங்க? அப்படித்தானாமா? ஆனா பெரிய காஸ்ட் இல்ல, பேட்டரி தான் சார்ஜ். அதனால டெஃபினட்டா நம்பி எடுக்கலாம். நமக்கு எப்படிதான் பெட்ரோல் கன்சம்ஷனோட பார்க்கும்போது கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் எடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் எடுக்கலாம்னு சூஸ் பண்ண மாடல் எதுக்கு பாத்தீங்கன்னா நப்கான்ட்ரி பாத்தீங்கன்னா சேம் மாடல், ஆனா கலர் மட்டும் வேற. ஏன்னா எனக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ப்ளூ கலர் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த லெட் ஆசிட் 1 இயர் வாரண்டியோட தராங்க. எனக்கு இப்போதைக்கு அது போகுது. அப்படி அப்டேட் பண்ணாலும் அதுல லேட்டஸ்டா எது வந்தாலும் இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்களாமா. அதனால நம்ம 1 இயர் கழிச்சு ஏதாவது அப்டேஷன் இருந்தது அட்வான்ஸாக வேறு ஏதாவது பேட்டரி வந்தாலும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்குது. அதனால நான் இதே எடுத்துக்கிறேன். வாங்க எந்த வண்டிக்கு தான் பார்த்துருவோம். சம்பல் கண் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியில் பைக் எடுத்துருக்கேன்னாரு. சரி, பைக் எடுத்துருக்கிறதுக்கு அதுக்கு சார்ஜ் போகிற விஷயம் தான் இது. இதுதான் சார்ஜர். ஆமாம், இ பைக்குக்கு போகிற சார்ஜரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சார்ஜ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் போகும் போல நம்ம மொபைலில் எப்படி சார்ஜ் போடுவோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அந்த பேட்டரியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நம்ம பைக்கில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சார்ஜ் போடாமல் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே ஒரு பேட்டரி மட்டும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த வண்டியை மட்டும் அப்படியே ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னா இனிமேல் போக போக வருங்காலத்தில் எல்லாமே பேட்டரியாக தான் மாறப்போகுது.
அதனால அந்த டிப்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கங்க இப்போ சார்ஜ் போடுறோம் லெஃப்ட் பாயிண்ட்ல சொருவியாச்சு அதுக்கு அடுத்து பாயிண்ட் எங்க இருக்கு இங்க இருக்குங்களா ஒன் பண்ணி சார்ஜ் போட்டாச்சு இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிரலாம் பேட்டரி ஆன் பண்ணனும்னா உள்ள ஒரு ஃபேன் இருக்கு அந்த ஃபேன் வந்து ஓடுது உள்ள ஹீட் ஆக கூடாது அப்படினு நல்ல டெக்னாலஜில எல்லாம் இதுமே எலக்ட்ரிக்கல் இதுல ஹீட் ஆகும் அம்மா நமக்கு இப்ப பாத்தீங்கனா சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கு இல்லீங்களா இப்ப 20 40 வந்திருச்சு 60 80 100 வந்திருக்கு நமக்கு சார்ஜ் வந்து ஃபுல்லா இருக்கு 100% இருக்கு கம்மியா இருந்து அப்படினா அதுல கம்மியா காமிக்கும் எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளேலயே காமிச்சிருது ஈஸியா நம்ம வந்து பேட்டரி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்தறலாம் இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் சாவியை போட்ட உடனே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆன் ஆயிருது வண்டியும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு வண்டி ஸ்டார்ட் ஆனா நமக்கு வந்து சவுண்ட் எதுமே கேக்குறது கிடையாது அதனால ஒரு சேஃப்டி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இங்க பார்க்கிங்னு ஒரு green color பட்டன் இருக்கு இல்லையா இந்த green color பட்டனை அமுக்கன உடனே தான் நம்ம வண்டியை மூவ் பண்ண முடியும் அமுக்கலனா வண்டி நம்ம மூவ் பண்ண முடியாது எதனால அப்படினா குழந்தைங்க நிறைய பேர் சாவியை போட்டவுடனே நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவில் சாவியை போட்டோம்னா குழந்தைங்க வண்டியை பிடிக்கிறாங்க எங்கேயாச்சும் போய் ரோட்டில் வந்து அடிபடுறது இல்லை ஆக்சிடென்ட் ஆகுது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதனால அந்த பார்க்கிங் பட்டனை வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை நம்ம மூவ் பண்ணலான்றாங்க இப்போ நம்ம பார்க்கிங் பட்டன் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு மானிட்டரும் 0-0 காமிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் வண்டி 25 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படியே உங்களுக்கு பிரேக் பிடிச்ச உடனே நம்மளுக்கு அப்படியே டப்புனு ஸ்டாப் ஆகுது 21, 23 இதெல்லாம் கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க வண்டி நின்றுட்டு தான் இருக்குது எப்படி ஸ்பீட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க ஸ்டாண்டு போட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கேன் கீழே வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது வண்டியை பார்க்க பார்க்க எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம இப்போ உங்களை சார்ஜ் போடலாம் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது பெட்ரோல் முடிஞ்சிருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்க் இருக்குது நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே வந்து நம்ம பேட்டரி எப்படி போகிறது அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் லோக்கல்லையே ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு இல்லை வெஜிடபிள் நம்ம வாங்கிட்டு வரதுக்கு இல்லை நம்ம ஏதாச்சும் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்பளத்துக்கான அதுக்கு தான் சூஸ் பண்ணி அவரோட ஒய்ஃபுக்கு தான் வாங்கி கொடுக்குறாரு இப்போ வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாவியை போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கிறீங்க இது வந்து பார்க்கிங்ன்றீங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் போகிறது இது ரிவேஸ் போகிறது டூம் லைட்டு இண்டிகேட்டர் இங்கே இருக்குது இந்த இது ஆரன் அப்போ இது என்னதுங்க அப்படினா வந்து கார்ல தான் இருக்குங்க இப்போ என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க என்எச்ல போற மாதிரி இருந்ததுன்னா நல்லா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படினா க்ரூஸ் மோட்னு ஒரு மோட் பட்டன் கொடுத்தீங்கன்னா வண்டி அதே ஸ்பீட்ல போயிடும் நீங்க த்ராட்டில் பண்ணனும்னு அவசியம் இல்லாம இப்போ சடனா ஏதாவது பள்ள வருது இல்ல யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்க அந்த பட்டன் அமுத்தணும் கூட அவசியம் இல்ல பிரேக் போட்டீங்கன்னா போதும் அப்படியே ஸ்லோ ஆயிடும் அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வேற என்ன சொன்னாங்க அப்படினா இப்போ நம்ம பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம் இல்ல ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்துருச்சு அப்படினா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பட்டனை மட்டும் நம்ம டச் பண்ணி விட்டால் போதுமா அதுக்கப்புறம் நம்ம கையை எடுக்க வேண்டியது அது பாட்டு போயிட்டுருக்கோம் அதாவது ஒரு கையை நம்ம பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இபைக்கோட ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இங்கே வந்து தாங்க எனக்கே நிறைய விஷயம் தெரியுது இபைக்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நீ வருங்காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது எந்த ரேட்டுக்கு விற்கும்னு தெரியாது அதனால் இபைக்கும் கார் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் சம்பவம் ரவுண்டு போயிடலாமா ஓகே வாங்க போயிடு ஒரு ரவுண்டு ஆமாம் முதல்ல சாமியை போட்டுப்போம் ரொம்பவே ஆவலாக இருக்கு பைக் எப்படி இருக்கும் போதுன்னு வண்டி ஆன் பண்ணியாச்சு பேட்டரி நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது பேட்டரி இங்கே காமிக்குது ஸோ மொபைலில் நம்மளுக்கு சார்ஜ் இறங்குச்சுன்னா எப்படி இதில் கம்மியாகிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் கம்மியாகுன்றாங்க 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வண்டி இருக்குது அப்படின்றாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சாவி போட்டவுடனே செல்ஃபு எங்கே இருக்குன்னு சம்பதுக்கான உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகி தான் நிற்கிதுன்றாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது சவுண்டு வராது போல இருக்கு வண்டியில் வண்டி சுத்தமாக சவுண்டே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தேவையில்லை இன்சூரன்ஸ் தேவையில்லை மெயினாக பெட்ரோலே தேவையில்லை வண்டி ஆஃப் ஆகாது சாவி மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஸ்டார்ட்லேயே தான் இருக்குது வண்டி தாங்குமா தாங்கும் சம்பதுக்கான வண்டி தாங்குதுன்னா பெரிய வண்டியாக தான் இருக்கும்
ஒரு அட்வான்டேஜ் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கீர். நம்ம கார்ல லாரில தான் இருக்கு. இப்போ டூலர்ல ரிவர்ஸ் கீர் இருக்குது. அது எப்படி போறது என்னங்கறத பார்க்கலாம் வாங்க. டீன்றது வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல போறது. இப்போ இந்த ஆர்ன் இருக்குல்லங்களா இது அமுக்கிட்டோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் போவும் அப்படிங்கறாங்க. இப்போ ரிவர்ஸ் எடுத்துறலாம். ரிவர்ஸ் வந்து நம்ம இப்படி எடுத்துறலாம். தா போயிட்டு இருக்கு நீங்க எதை டிரைவ் பண்ணீங்கனா கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க வண்டி உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமா இருந்துங்க வண்டியோட சேக்கோஸ் தாங்க வேற லெவல்ல இருக்கு அது ஃப்ரண்ட் பேக் என்ன ஒரு காருக்கு கீர் போட்ட மாதிரி ரிவர்ஸ்ல வந்து கொடுத்திருந்தாங்க பாருங்க உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு பட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டே இருக்கோம் அதுக்கு அப்புறம் இந்த பேட்டரி வண்டி வந்தேனே அது மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃபரண்டா தெரியுது ஓட்டும் போது ஒரு ரெண்டு நாள் நம்ம டிரைவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் எத்தோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்னொரு டிஃபரெண்டான வீடியோ உங்களுக்கு மீட் பண்றோம்